2020 வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் ஜூன் 21ஆம் தேதி, அதாவது ஆணி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:15 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:04 வரைக்கும் நீடிக்குது. மிருகஷீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்துல நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் 6 மணி நேரம் நீடிக்குது. இந்த சூரிய கிரகணத்தை நெருப்பு வளைய சூரிய கிரகணம்னு சொல்றாங்க. கடந்த 2019 வருஷம் டிசம்பர் 26ஆம் தேதி இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் ஏற்கனவே நிகழ்ந்தது. தனுசு ராசியில 6 கிரகங்கள் சேர்க்கையோட நிகழ்ந்த இந்த சூரிய கிரகணம் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். இது 3 மணி நேரம் மட்டும்தான் நடந்துச்சு. அந்த 3 மணி நேரத்துல வானத்துல கொஞ்சம் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுச்சு இந்த சூரிய கிரகணம். வர 21ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டிலேயே மிக நீண்ட சூரிய கிரகணமா சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடிதான் புறநிழல் சந்திர கிரகணம் அப்படிங்கிற பெனம்பரல் சந்திர கிரகணம் நடந்துச்சு. ஆனா இது இந்தியால தெரியல. வர 21ஆம் தேதி நடக்கக்கூடிய நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில தெரியும். இத ராக கிரகஸ்த சூரிய கிரகணம்னு சொல்றாங்க. இந்த சூரிய கிரகணம் 6 மணி நேரம் வானத்துல அதிசயத்தை நிகழ்த்த போகுது. பூமியை சுற்றக்கூடிய சந்திரன் சூரியனை சுற்றக்கூடிய பூமி அப்படின்னு வானத்துல சத்தம் இல்லாம சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நீள்வட்ட பாதையில சுற்றி வரும்போது ஒரே நேர்கோட்டுல சந்திச்சுக்குது. அப்போ சூரியனை நிலவு மறைக்கும். அந்த சமயத்துல சந்திரனுடைய நிழல் பூமி மேல விழுகுது. இதுதான் கிரகணம்னு சொல்லப்படுது. சூரிய கிரகணத்தப்போ சந்திரனோட நிழல் முழுமையா சூரியனை மறைச்சிட்டா அது முழு சூரிய கிரகணம். சூரியன் முழுவதுமா கருமையா காட்சி கொடுக்கும். அப்போ முழுவதுமா இருண்டுரும். சந்திரனால ஒரு பகுதி சூரியனை மட்டுமே மறைக்க முடிஞ்சது அப்படின்னா அதா பகுதி சூரிய கிரகணம்னு சொல்றோம். சந்திரனோட நிழல் சூரியனோட வட்டத்துக்குள்ள விழுந்து சூரியனோட விளிம்பு பகுதி நெருப்பு வளையமா நமக்கு காட்சி கொடுத்துச்சுன்னா அது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் சொல்றாங்க. இது கங்கண சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. 2019ஆம் வருஷம் டிசம்பர்ல நடந்த சூரிய கிரகணம் தனுசு ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் தனுர் மாதத்துல நிகழ்ந்துச்சு. அப்போ தனுசு ராசியில சூரியன் சந்திரன் சனி குரு புதன்னு எல்லா கிரகங்களும் இணைஞ்சிருந்தது. இந்த மாதத்துல மிதுன ராசியில சூரியன் சந்திரன் ராகு புதன் அப்படின்னு 4 கிரகங்கள் கூட்டணி அமைச்சிருக்க கூடிய சூழ்நிலையில சூரிய கிரகணம் நடக்க போகுது. சூரிய கிரகணம் வட இந்தியாவில தெரியும், தென்னிந்தியாவிலையும் பார்க்க முடியும். பாகிஸ்தான் சீனா ஆப்பிரிக்காவோட பல பகுதிகளில் பார்க்க முடியும். வானத்துல நெருப்பு வளையத்தை பார்த்து ரசிக்க முடியும். முதன் முதல்ல காலையில 9:15:58 இது தொடங்குது. மதியம் 12:10 உச்சத்தை அடையுது. பிற்பகல் 3:04 இது முடிவடையுது. தமிழ்நாட்டுல இந்த சூரிய கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் காலையில 10:15:32 சேலத்துல தொடங்குது. சென்னையில 10:21:45 கோவையில 10:12 இந்த கிரகத்தை பார்க்கலாம். மதுரையில 10:17:05 திருச்சியில 10:18:20 இந்த கிரகத்தை பார்க்க முடியும். இந்த கிரகணத்தை சாதாரண கண்களால பார்க்க கூடாது அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க. சரி, இந்த சூரிய கிரகணம் நடக்கும் போது என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். கிரகண நேரத்துல தூங்க கூடாது. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர், வேக வைக்காத உணவுப் பொருட்கள், அரிசி இந்த மாதிரியான பொருட்கள்ல தர்பை புல்ல போட்டு வச்சிடணும். இதன் மூலமா கிரகண தோஷம் ஏற்படாம இருக்கும். கிரகணம் நிகழும் நேரத்துல முன்னோருக்கு தர்ப்பணம் செய்யறது ரொம்ப சிறப்பானது. தகப்பனார் இல்லாதவங்க இந்த நேரத்துல தர்ப்பணம் செய்யலாம். இது மூலமா அனைத்து தோஷங்கள் இருந்துமே விடுதலை கிடைக்கும்னு சொல்லப்படுது. கிரகண நேரங்கள்ல பூஜை அறையில அமர்ந்து
இறைவன் நாமத்தை ஜபம் போல சொல்லணும். அமைதியா மனசுக்குள்ள சொல்றது ரொம்பவே சிறப்பு. கர்ப்பிணிகள் தனிமையில உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பெயரை உச்சரிச்சுட்டே இருக்கலாம். இது மூலமா கருவுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. கிரகண நேரத்துல தானம் கொடுக்கிறது ரொம்பவே சிறப்பானது. இது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படிங்கறதால ராகுக்கு பிடிச்சமான உளுந்த தானமா கொடுக்கலாம். சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நாள்ல ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, சுவாதி, அவிட்டம், சதயம் ஆகிய கிரகண தோஷமுள்ள நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க சாந்தி செய்யறது ரொம்பவே சிறப்பானது. அதாவது இவங்க எல்லாம் பரிகாரம் செய்தா நல்லதா சொல்லப்படுது. சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி December 12, 2020 திங்கட்கிழமை இரவு 7:03 முதல் இரவு 12:22 வரை கேட்டை மூலம் நட்சத்திரங்கள்ல நிகழக்கூடிய கேது கிரகஸ்த முழு சூரிய கிரகணம் இந்தியால தெரியாது. இந்த சூரிய கிரகண நாள்ல உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துட்டு அவங்களையும் பாதுகாப்பா இருக்க செய்யுங்க. Subscribe! Subscribe! Subscribe!